பாயும் ஒளி நீ எனக்கு கிட்டத்தட்ட கவிதை மாதிரியான வரி. இது வந்து நம்ம பாரதியாருக்கு சொந்தமான வரி அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பாரதியாரே தெரியுமா தெரியுமா தெரியாதான்னு தெரியல. விக்ரம் பிரபு, வாணி போஜன், வேல ராமமூர்த்தி, தனஞ்சயா இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கார்த்திக் அத்வைத் அவருடைய ஃபஸ்ட்டு படம் இது. ஸ்ரீதர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. பிரேம்குமார் எடிட்டிங் பண்ணியிருக்கிறார். மியூசிக் மகதி ஸ்வர சாகர் அப்படிங்கிறவர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. கார்த்திக் மூவி ஹவுஸ் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி சினிமாஸ் இவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் இந்த படத்துடைய தகவல். இந்த படத்தில் வந்து நம்ம விக்ரம் பிரபுவோட கெட்டப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு சாங் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. உண்மையிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா மகதி ஸ்வர சாகர் பாட்டு வந்துட்டு எக்ஸலண்ட்டாக கொடுத்துருப்பார். அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் மனசில் நின்றுட்டு இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான பாடல். இந்த படத்தோடைய அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய விக்ரம் பிரபுவோட ஃபேன்ஸ் நம்ம சேனலில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு சரியான அப்டேட் கிடைக்காதனால அவங்களுக்கு அப்டேட் பண்ண முடியல. இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பட் மொக்கையான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்தை சென்சாருக்கு போன இடத்துல யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அன்னைமா படம் வந்துட்டு வன்முறை காட்சிகள் நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஏங்கும்போது அடல்ட் கண்டென்ட் மட்டத்துக்கும் ஏ கொடுக்க மாட்டாங்க. ஸோ வன்முறையான காட்சிகளும் ஏ கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட். சீக்கிரமாக இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதிர்பார்க்கலாம்.